ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மம்மி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஹியூஜ் கிராசரிஸ் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னென்னலாம் நான் ஷாப் பண்ணேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் தாங்க, மளிகை பொருட்கள் எல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். அது போக ஃபெஸ்டிவ் சீசன் வர்றதுனால கொஞ்சம் மேட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ளார் எசன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். கேண்டில்ஸு, அந்த அப்புறம் வந்துட்டு அந்த மெழுகுவத்தி ஏற்றுறதுக்கு அந்த கண்ணாடி இது எல்லாமே வாங்கியிருக்கேங்க. நான் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாம் ஷாப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அடிக்கடி வெளியே போக வேண்டாம் அப்படின்ட்டு. நம்ம என்னென்ன ரேட்டில் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் யோசித்த பட்ஜெட் ஒன்று, ஆனால் அதான பட்ஜெட் ஒன்று. இப்போ உண்மையாக சொல்ல போனோன்னா, லாஸ்ட் டைம் நான் 2 மந்த்ஸ் முன்னாடி க்ராசரி ஷாப் பண்ணும்போது இருந்த ரேட்டை விட இப்போ எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாகவும் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ருபீஸ்க்கு வந்து ஷாப் பண்ணியிருக்கேங்க. 10,000 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் க்ராசரிஸுக்கு மட்டும் கிடையாது. நான் மேட்டு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பில்லோ கவர்ஸு இதெல்லாமே கூட கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதுக்கே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 ருபீஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு. அது போக மளிகை பொருள் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 ருபீஸுக்கு ஷாப் பண்ணியிருக்கேன். 3,000 = 7,000 = 3 மந்த்ஸ் அப்படி கணக்கு போட்டு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2,250 ரூபா 2,300 ரூபாக்குள்ளே தான் வரும் ஒரு மாதத்துக்கு. அப்படி நான் வந்து பட்ஜெட் வைஸ் பிரித்து தான் எல்லாமே வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி ஹெல்த்துக்கு தேவையானது என்னென்னமோ அதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். வீடியோக்குள்ளே போய் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நேற்றுக்கு ஸ்பார்ல வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த 6 பால் பென் அப்படியே ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 30 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டானியா நியூட்ரிசாய்ஸ் பிஸ்கெட்டு, இது வந்து சுகர் பேஷண்ட்க்கு வந்து நல்லது அப்படின்னு சொன்னாங்க, அதனால் வந்துட்டு இந்த பிஸ்கெட் வாங்கியிருக்கோம் ஒரு பெரிய பேக்கெட்டு. இது வந்து 169 ரூபா ஆஃபர் ப்ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் வாங்கியிருக்கேன் நான். இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 பீஸ் வித் லிட்டு வருது. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 679, ஆஃபரில் வந்து நமக்கு 329 அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் சன்ஃபீஸ்டோட இப்பி நூடுல்ஸு, இது இதனோட ப்ரைஸ் வந்து 46 ரூபா. அதுக்கப்புறம் ஸ்பார்ல வாங்கினது பார்த்தீங்கன்னா இது அப்படியே செட்டு, ஜீரகம் மிளகு கடுகு மூணுமே 200 கிராமு, மூணும் சேர்த்து 114 ரூபா வருது நமக்கு. அப்புறம் லாஸ்ட் ஐட்டம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான். இதனுடைய 5 லிட்ரு கேன் வாங்கியிருக்கேன் நான். இதனோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600, நமக்கு கொடுத்துருக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 556 ருபீஸுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி டிமார்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இதே ஆயில் வந்து 5 லிட்டர்ஸ் வந்து 800 ருபீஸாக மாறி இருந்தது. அவங்க நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் 650-700 கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. பாருங்கள், நான் நேற்று இது வாங்கினதுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட 150 ரூபா லாபம். இப்போது இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, 3 ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு, அதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஹைட்டு வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது இதனோட ஹைட்டு. நம்ம ஏதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட இதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கும் நமக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. பாருங்கள், அகலம் வந்து ஒரே அளவு தான், பட் ஹைட் மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் மை ஃபேவரெட் கலர் க்ரீன் தான் வாங்கியிருக்கேன். இதை விட டார்க் க்ரீன் கிடைக்கல எனக்கு. இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசு, நல்லா அகலமாகவே இருக்குது. கொஞ்சம் நிறைய பொருட்களை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதனோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இதனோட லிட்டு. பாருங்க, இது வந்து 329 ருபீஸ், எவ்வளோ வர்த்தபுளான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பாருங்கள்.
என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு லிட்டோட இல்லை, அதனால் இது செட்டாக வந்து இந்த ஆஃபரில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு, அதனால் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஹோம் சென்டர்லேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த போட்பூரி தான். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்டர் ஃப்ளார்ஸ் மாதிரி தான் இது. பாருங்கள், இது வந்து இப்போ நம்ம ஒரு ஓப்பன் ட்ரேலையோ இல்லை ஒரு பவுல் மாதிரியோ ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவான இதில் வந்துட்டு இதை கட் பண்ணி போட்டு வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாக வந்து நல்ல மணமாக இருக்கும். அதுதான் இது. இது வந்து 140 கிராம் வந்துட்டு 99 ரூபாய். இதனோட ஃப்ளேவர் என்னன்னு கேட்டிங்கன்னா லெமன் கிராஸு, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாவெண்டரு. இந்த ரெண்டு ஃப்ளேவரில் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி அங்கேயே அவங்களே வச்சுருந்தாங்க, ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த ரெண்டும், அதனால் இந்த ரெண்டு வாங்கியிருக்கேன் நான். ஒன்று வந்து 99 ருபீஸ், ஆன்லைன்லேயே போய் பார்த்தீங்கன்னா கூட இதே காஸ்ட் தான் இருக்குது. சென்டட் கேண்டில்ஸ் தான். இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வந்துருச்சு இல்லைங்களா நமக்கு, சரி இப்படின்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்டட் கேண்டில்ஸ் கூட. மோஸ்ட்லி கேண்டில்ஸ் வந்தால் கரண்ட் இல்லாதப்போ அப்போல்லாம் யூபிஎஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அதுதான் நம்ம வந்து ஏற்றி வச்சுருந்தோம், பட் இப்போ எல்லாமே இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து அழகுக்காக நான் வந்து இந்த கேண்டில்ஸ் வாங்கியிருக்கேன். கேண்டில்ஸ் மட்டும் வாங்கினா போருமா மாமி, அது ஏற்றி வைக்க நமக்கு வேணுமே ஐட்டம் வேணுமே அப்படின்னு கேட்பீங்கல்ல. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து அப்படியே செட் ஆஃப் 3. இதனுடைய காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 299 ரூபாய். இதில் வந்து நம்ம கேண்டில் ஏற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த புத்தா ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா புத்தாவோட ஃபேஸ் இருக்குது. அந்த லைட்டிங்ஸில் வந்து புத்தாவோட ஃபேஸ் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து எனக்கு லாவெண்டர் கலர் தான் கிடச்சிது, க்ரீன் கலர் கிடைக்கல. பட் இட்ஸ் ஓகே, புத்தா இருக்காரு, நல்லா ப்ளசன்ட்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக இருக்கும், நல்லா இருக்குல்ல. நம்ம இது வந்து ஏற்றி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 செட் ஆஃப் பில்லோ கவர்ஸ் தாங்க. அதாவது வந்து 2 பில்லோ கவரு. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க அந்த பெரிய தலகாணியே, அது அங்கே வாங்கினது தான் ஆக்சுவலாக. சரின்ட்டு அங்கேயே போய் கேட்டப்போ கிடச்சிருச்சு. பட் இந்த 2 பில்லோ கவர்ஸ் மட்டுமே 1200 ரூபா. நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து 600 ரூபாய்க்கு கிடச்சிதுங்க, 50% ஆஃபரு. 2 பில்லோ கவர் வந்துட்டு 600 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஆக்சுவலி கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் ஆஃபரில் இருக்குது, சரி போய் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு போனேன். எல்லாமே தீந்துருச்சு, இனி தீபாவளிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பார்ப்போம் தீபாவளிக்கு வருதா என்ன, போய் வாங்குகிறோமா என்னன்னு தெரில, பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு ஹோம் சென்டர்லேருந்தும் ஸ்பார்லேருந்தும் வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோதான். இனி நம்ம காட்டக்கூடிய எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா டிமார்ட்னுடைய தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட் ப்ளஸ்ஸு தான். இப்போ நான் வந்து அதிகமாக வந்து நம்ம யாருமே கையில் துணி துவைக்கிறது கிடையாதுங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வாஷிங் மிஷின்ஸ் இருக்குது. நான் கையில் துணி துவைக்கும் போதும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சோப் பவுடரில், ஏன்னா வந்து சோப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது துணியோட குவாலிட்டி வந்து அப்படியே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக சோப் பவுடர் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா அலசி காய போட்டுடுவேன், கலர் போகிற கிளாத்ஸ் எல்லாம். மற்றபடி மித்தது எல்லாமே வந்து நான் வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். அதனால் எனக்கு சோப்பு செலவு வந்து அதிகமாக கிடையாது, சோப் பவுடர் தான். இது வந்து அப்படியே 5 kgs. இந்த டைட் டிட்டர்ஜென்ட் பார்த்திங்கன்னா 4+1 kg, அதாவது வந்து 5 kgs வந்துட்டு 465 ரூபா. இதில் இருக்கிற எம்ஆர்பி அவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 435 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து டிமார்ட்டோடைய ப்ரைஸு. டிமார்ட்டில் நான் நெக்ஸ்ட்டு வாங்கின பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் 2 ட்ரே தான். ஆக்சுவலி இதுலேயே வந்து ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஷெல்ஃபில் வந்து இதுக்குள்ளே எது என்ன பொருள் வேணுமோ போட்டு வச்சுட்டு அழகாக ஷெல்ஃபில் அடுக்கிக்கலாம். பட் நான் வேறு பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். இதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இதனுடைய ஒரு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 89 ருபீஸ். நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த க்ரேப்பர் தான், இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இது வந்து எங்கள் நந்தினி கேட்டிருந்தான்னு அவளுக்கு ஒன்று வாங்கியிருக்கேன்.
இது வந்து நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 129 rupees இருந்தது, இப்போ 89 rupees இது வந்துருச்சு. இது வந்து நான் எங்கள் நந்தினிக்காக வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோப் டிஸ்பென்சர் தான் ஒன்று வாங்கியிருக்கேன். அதாவது வந்து லிக்விட் ஹேண்ட் வாஷு எல்லாம் ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி கை அலம்புறதுக்கு இது ஒன்று வாங்கியிருக்கேன், க்ரீன் கலர். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயினாக எனக்கு தேவையானதுங்க அமிர்தாஞ்சன். 125 வருடங்களின் நம்பிக்கைங்க. உங்களுக்கு 125 வயசு ஆயிடுச்சா? இல்லைங்க, எனக்கு இந்த அமிர்தாஞ்சனை இந்த இன்ஹேலர் இதெல்லாம் இல்லாமல் தூக்கமே வராது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதனோட ரேட் வந்து 100 rupees. அமிர்தாஞ்சன் பார்த்துட்டிங்கன்னா 100 rupees இதனுடைய காஸ்ட்டு. அவங்க நமக்கு கொடுக்குற ரேட் வந்து 82 rupees. அடுத்து வந்து இந்த மில்க் விக்கிஸ் பிஸ்கெட்டு, இது என்னுடைய ஃபேவரட் பிஸ்கெட்டு, இது எனக்காக வாங்கினது. இதனோட MRP வந்து 60 rupees. இது வந்து 5 packs ஸ்கூல் டிஃபின் பாக்ஸோட பேக் ஆமாங்க. நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதில்ல, நான் வீட்லேயே சாப்பிட்டுக்கிறேன். இதனோட MRP பார்த்துட்டிங்கன்னா 60 rupees. நமக்கு அவங்க கொடுத்தது 45 rupees. ஸோ 15 rupees நமக்கு லாபம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தும் பிஸ்கெட் தாங்க. என்ன மாமி நீங்கள் சும்மா குழந்த மாதிரி பிஸ்கெட் பிஸ்கெட்டாக எடுத்து காட்டிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. அந்த நியூட்ரி சாய்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு, மில்க் பிக்கிஸ் வந்து எனக்கு, நான் குட்டி பாப்பா இல்லையா, அதனால் இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பாப்பா இருக்கு, அதுதான் அவங்களுக்கு. அதாவது இது வந்து இது அருணுக்கு. இதனோட MRP பார்த்துட்டிங்கன்னா 165 rupees. அவங்க நமக்கு கொடுக்கறது வந்து 85 rupees கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான். நம்ம வந்து ஒன்று வாங்கிட்டோம்னா அதில் பாதி விலை தான். அதனால் அதை இதனுடைய ப்ரைஸ் வந்து 165 rupees தானே, அதில் பாதி எவ்வளோ 85 rupees நமக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமானது, அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? ஹேண்ட் வாஷ். ஆக்சுவலி வந்து சானிடைசர் வந்து எனக்கு சுத்தமாக ஒத்துக்கலைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது சானிடைசர் கொடுத்துட்றாங்க. அந்த லிக்விட் மாதிரி இருக்கிறது கூட பரவாயில்ல, அந்த ஜெல் டைப்பில் இருக்கிறத போட்டு அப்படியே கையெல்லாம் எரிச்சல் கூட ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இது வந்து ரொம்ப சேஃபுங்க, இது பல வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ரேஷஸு எதுவுமே கிடையாது. இதை போட்டு தான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம். இதுக்காக தான் நான் வந்து அந்த டிஸ்பென்சர் ஒன்று வாங்கியிருந்தேன். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 rupees. அவங்க நமக்கு கொடுக்கறது 43 rupees கொடுக்குறாங்க, 2 rupees மிச்சம் நமக்கு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பாதாம் தான். இது வந்து நான் 1/2 kilo வாங்கியிருக்கேன். இதனோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 437 rupees. அவங்க வந்து நமக்கு 336 rupees தர்றாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 100 rupees மிச்சம் பிடிக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 months வரும். இப்போ நான் வாங்கியிருக்கிற க்ராசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 months வரைக்கும் வருங்க. நான் 2 months இல்லைன்னா 3 months தான் போய் எல்லாம் ஷாப் பண்ணுவேன். இது வந்து நம்ம சௌஜயா சிஸ்டர் கேட்டுக்கிட்டதுக்காக இதை நான் வந்து காட்டுறேன். அடுத்தது நம்ம வந்து இந்த தட்டைப்பயிர் தாங்க வாங்கியிருக்கேன், 1/2 kilo வாங்கியிருக்கேன். இதனோட MRP பார்த்துட்டிங்கன்னா 74 rupees. அவங்க நமக்கு வந்து 62 rupees 50 காசுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு கிட்டத்தட்ட 11 rupees 50 காசு வரைக்கும் மிச்சமாகுது. அடுத்து வந்து நம்ம முந்திரி பருப்பு தாங்க வாங்கியிருக்கேன். ஏதாவது ஸ்வீட்ஸே இருக்குது, சும்மாவே சாப்பிடக்கூட, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. பட் இதில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. இதை விட பாதாம் வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம், எந்த ஏஜ் குரூப் வேணாலும் சாப்பிட்லாம். அது வந்து நமக்கு ஃபேட் கிடையாது, ஹெல்த் வைஸும் அது வந்து ரொம்ப நல்லது. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 257 rupees. அவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 197 rupees 50 காசு, கிட்டத்தட்ட 50 rupees மேலே நம்ம வந்து மிச்சப்படுத்துகிறோம். குத்துமதிப்பாக தாங்க சொல்கிறேன், உடனே கணக்கு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அடுத்து வந்து நம்ம இந்த கருப்பு உலர் திராட்சை தான் பார்க்க போகிறோம். இது வந்து சீடோடு இருக்கக்கூடியது. இப்போ நம்ம வந்து சும்மா சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து பிளட்டு கூட கூட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டாக்டரு. இது 100 grams வந்து 49 rupees. அவங்க வந்து நமக்கு 38 rupees கொடுக்குறாங்க. நமக்கு கிட்டத்தட்ட 11 rupees மேலே லாபம். அதுக்கு அடுத்து கடலை பருப்பு, அதாவது வந்து இது 1/2 kilo வந்து 45 rupees. அவங்க வந்து நமக்கு 38 rupees தர்றாங்க.
நம்ம ரம்யா சிஸ்டர் வந்துட்டு, ரம்யா செல்லக்குட்டி நீ வந்து பருப்பு உருண்டை குழம்பு கேட்டிருந்த இல்லடா, இப்போ தான் கடலப்பருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு ரெண்டு நாளுக்குள்ள உனக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்து இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சுண்டல் வரும் இல்லைங்களா, கொண்டக்கடலை, அதுலேயே வந்து க்ரீன் கலரு, இது அரை கிலோ வந்துட்டு 76 ரூபா, அவங்க நமக்கு வந்து 63 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் எல்லாத்துலேயும் நான் வந்து 6.5 கிலோ வாங்கியிருக்கேன். பிகாஸ் சுகர் பேஷண்ட்க்கு வந்து இந்த மாதிரி தானிய வகைகள் சாப்பிட சொல்லி டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் தினமும் ஒரு பயிரை வந்து முளை கட்டி எங்கள் வீட்டுக்காருக்காக செஞ்சு தரேன். அதுக்காக தான் நான் எல்லாத்துலேயும் 6.5 கிலோ வாங்கியிருக்கேன். நான் ஒரு நாள் செய்யும்போது உங்களுக்கும் காட்டுறேன். அடுத்தது வந்து உடச்ச உளுந்து தாளிப்புக்காக, இது வந்து 77 ரூபா, அவங்க வந்து நமக்கு 65 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து 1 கிலோ வெள்ளை ரவை வாங்கியிருக்கேன், இதனுடைய காஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 46 ரூபா, அவங்க வந்து நமக்கு 38 ரூபா 50 காசுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த மினி சோயா தான், இது 48 ரூபா, அவங்க வந்து நமக்கு 38 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம வந்து 10 ரூபீஸ் மிச்சப்படுத்துகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சோயா வந்து விமென்ஸுக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இந்த எலும்புக்குள்ளே இருக்கிற ஜவ்வுகள்லாம் வந்து இது நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் 2 தடவை 3 தடவையாச்சு சோயாவை வந்து வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பு தான். எதுக்கு மாமி இதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான்ஸ்டிக்கெல்லாம் விளக்கும் போது அந்த நாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அந்த ப்ளூ நார் வந்து தனித்தனியாக பிஞ்சு வெஞ்சிருச்சு, அதுக்காக இது வாங்கியிருக்கேன். இதில் வந்து 6 பீஸ் இருக்குது, அப்படியே வந்து 49 ரூபீஸ் இது. அடுத்து வந்து இந்த மில்கி மிஸ்டோட மொஸ்ரெல்லா சீஸுங்க, இது ரொம்ப நாளாக நான் தேடிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை, இன்றைக்கி தான் கிடைச்சிது சரின்னு சொல்லிட்டு நான் 2 பேக் வாங்கியிருக்கேன். இது ஒரு பேக் எவ்வளோடா, 100 கிராமா, 200, இது ஒரு பேக்கெட் பார்த்துட்டிங்கன்னா 200 கிராமு, இதனுடைய காஸ்ட் வந்து 120 ரூபா, அவங்க நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கடா, 110, அவங்க வந்து 110 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பேக்கெட்டுக்கு நமக்கு 10 ரூபா மிச்சம், நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இந்த ஆவின் பட்டர் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன், இதனுடைய எம்ஆர்பி பார்த்துட்டிங்கன்னா 52 ரூபா, நமக்கு அவங்க 49 ரூபாய்க்கு தர்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னீர் வாங்கியிருக்கேன், இதனுடைய காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 210 ரூபா, அவங்க வந்து நமக்கு 150 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, நமக்கு எவ்வளோ காசு மிச்சம் பார்த்தீங்களா. இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்டோட ஃப்ரெஷ் க்ரீம் தான், மீடியம் ஃபேட்டோட நான் வந்து வாங்கியிருக்கேன், இது 75 ரூபா, இதனோட எம்ஆர்பி வந்து 75 ரூபா, அவங்க வந்து நமக்கு 67 ரூபாய்க்கு தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த சிந்தால் சோப் தான், நான் அப்படியே பேக்காக வாங்கியிருக்கேன், இந்த சோப் தான் எங்கள் வீட்டுக்கார் யூஸ் பண்ணுவார், இது வந்து பை 4 கெட் 1 ஃப்ரீ ஆஃபரு, ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து 75 கிராம்ஸ் கொடுப்பாங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 212 ரூபா, அவங்க வந்து நமக்கு 196 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா விம்பார் தான், 10 ரூபாய்க்கு 2 வாங்கியிருக்கேன், ஆல்ரெடி 1 2 இருக்குது என்கிட்ட, அதனால் இப்போ 2 மட்டும் வாங்கியிருக்கேன். 10 ரூபாய் சோப்பை வந்து அவங்க நமக்கு 9 ரூபாய்க்கு தராங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டாப் ரோமனோட மசாலா நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கேன், இது ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 85 ரூபீஸ், அவங்க வந்து நமக்கு 60 ரூபாய்க்கு தராங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ காட்டின பொருளே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 மினிட்ஸ் வீடியோவாக வந்துடும். நான் இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து Part 2 வீடியோவில் மீதி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்களும் எப்படி ஹெல்த்தியாக வாங்கலாம், என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது, அதே மாதிரி பட்ஜெட் வைஸும் பிளானும் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இதுலேருந்து குட்டி குட்டி டிப்ஸ் ஐடியாஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நான் Part 2 வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் ஐ மீட் யூ இன் Part 2 வீடியோ. இட்ஸ் மீ டாடா, பை பை ஃப்ரம் ஹேமா மாமி. ஒரே ஒரு நிமிஷம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் எனக்காக குட்டியாக ஒரே ஒரு லைக் போட்டுடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோட மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், வேணும் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். டாடா.